ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கார்த்திக். ஸோ இன்றைக்கி நிகழ்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம், சொசைட்டியில் வந்து ரொம்ப புத்திசாலியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க போல், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இதனால அவங்க ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சாபம் தான் சொல்லலாம், இல்லை அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேபி நீங்கள் கூட இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம். ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெறும் படிப்பு, இல்லை வந்து படிச்சு டிகிரி நல்லா வச்சுருக்காங்க, இல்லை நிறையா நிறைய பர்சன்டேஜ் வாங்கக்கூடிய ஆளுங்க, அவங்க தான் வந்து இன்டெலிஜென்ட் நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் அந்த வீடியோட முடிவில் மேபி நீங்கள் பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த வீடியோட முடிவில் பார்த்துட்ருக்க நீங்கள் கூட ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சனாக இருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா. ஸோ இதில் எதுலாம் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே மனசில் வரக்கூடியது என்ன அப்படின்னா, கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பையனோ இல்லை வந்து பயங்கர ப்ராக்ரஸில் வந்து 100% எடுக்கிற பையனோ அவன் தான் இன்டெலிஜென்ட் போல அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம். பட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், நல்லா படம் வரையக்கூடியவராக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா மர வேலைகள் செய்கிறாங்க இல்லையா அவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு விஷயத்தில் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ராமானுஜர் எடுத்துட்டிங்கன்னா, அவருக்கு மேக்ஸில் மட்டும்தான் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவார், மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஃபெயில் ஆயிடுவார். ஸோ அவர் மேக்ஸில் ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன், அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படி இன்டெலிஜென்ட்டாக இருக்க பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், இவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். ஸோ அப்படி நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா, அதில் முதல் ஸ்ட்ரகிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை முதலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு மற்ற மக்களோ இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் பேசுகிறதுக்கு பிடிக்காது. ஸோ ஸ்மால் டாக்ஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டில் என்ன நடந்துச்சு, இல்லை இந்த சந்துக்குள்ளே இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சா, என்ன நடந்துச்சு அப்படின்றதோ, இல்லை அந்த ஊருக்குள்ளே தான் நடந்துச்சான்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன காசிப்ஸ் பேசுவாங்க இல்லையா. இல்லை மற்ற மனுஷனை பற்றி பேசுவாங்க, அவன் அந்த வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ராதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பேசக்கூடிய விஷயம் யாருமே நோட் பண்ணியிருக்க முடியாத விஷயமா இருக்கும். மேபி இந்த கேலக்ஸியை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை வந்து அவங்க செய்யக்கூடிய விஷயத்திலேயே ரொம்ப டீப்பான விஷயமெல்லாம் வந்து பேசுவாங்க. மோஸ்ட்லி அவங்க பேசுறது நிறைய பேருக்கு புரியவே புரியாது, ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி பேசுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ரெண்டாவது ஸ்ட்ரகிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஈக்யூன்னு சொல்லுவாங்க, ஐக்யூ எவ்வளோ தான் ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த ஈக்யூ வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இந்த எமோஷன் இன்டெலிஜென்ஸ்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற மக்கள் வந்து எப்படி நம்ம மற்றவங்ககிட்ட எப்படி நம்ம வந்து கனெக்ட் ஆகிறது அப்படின்ற ஒரு இன்டெலிஜென்ஸ். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வெளியே பேசக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சொல்லுவாங்க. ஆனால் இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் வந்து எப்போவுமே இருக்காது. இவங்ககிட்ட பேசுகிறவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் நர்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நர்ட் அப்படின்னு என்னன்னா, இந்த சொசைட்டியில் அவ்வளோவா மிங்கிள் ஆக முடியாத ஒரு பர்சன், ரொம்ப படிப்பு இல்லை வந்து ரொம்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து சொசைட்டியே ஒதுக்கிறனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. இந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்கூடியது என்ன அப்படின்னா, என்னதான் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் மனுஷன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் எல்லாத்துக்குமே சேம் எமோஷன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி எமோஷனலாக அவங்க ஒதுக்கும் போது நிறையவே டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. அண்ட் தேர்டாக அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவ்வளோ வெளியே போக விரும்ப மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஃப்ரெண்ட்ஸோட கேதரிங்கோ இல்லை வந்து ஒரு சொசைட்டி ஓகே சோஷியலாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தீங்க வெளியே போகிறாங்க அப்படின்னாலோ மோஸ்ட்லி இந்த பிளான்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் பீப்புள் அவாய்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டு அந்த ஸ்மால் டாக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த எமோஷனலாகவும் சரி கனெக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அவங்களுக்கு வந்து மற்றவங்கள பற்றி இந்த மாதிரிலாம் வந்து பேச பிடிக்காது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் அதிகபட்ச மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அடிப்படையாகவே தேவைப்படுது, ஏன்னா அவங்க வந்து போய் இன்னொருத்தரை பற்றி பேசுறது வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு சாதாரணமாக வரக்கூடிய விஷயம். ஆனால் அந்த இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு அது சுட்டு போட்டாலும் வராது. ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மோஸ்ட்லி வெளியே போனாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கனால அவங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு டிப்ஸ் தரணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சோஷியலாக கேதர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சிம்பிளான ஒரு விஷயம், லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த திங்கிங் அப்படியே கழட்டி வச்சுட்டு யதார்த்தமாக அவங்க சிரிக்கும் போது சிரித்து நீங்கள் சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிங்கனாலே போதும். பட் கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்காதுன்னு தெரியும், பட் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிங்கனாலே உங்களை எல்லாருமே சகஜமான ஆளுங்களாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, அதை நீங்களே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஃபோர்த்தாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, வந்து பெருசாக அதை சாதிக்க போகிறான், இல்லை வந்து இவனுக்கு பயங்கர ஐக்கியூ ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சனாக இருக்கலாம், பர்சனாக இருக்கான், லைஃப்பில் பெருசாக வந்துடுவான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி இருக்கவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இல்லை அந்த மாதிரி தான் உங்ககிட்ட வந்து பேசவே ஆரம்பிப்பாங்க, நீ என்னப்பா பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி. அது ஆஸ்ட்ரேலியா ஸ்டோரி என்ன போயிருது.
ஓகே, நீ என்னப்பா பெரிய ஆள், நீ என்ன, ஐ மீன் ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் மற்றவங்களுக்கு. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் ஆயிரும். ஸோ நீங்கள் ஏதாவது விஷயத்தில் சின்னதாக தோத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். ஐயோ பெருசாக நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோமே, நம்ம இவ்வளோ இன்டெலிஜென்டான பர்சன் ஆச்சு, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி சப்கான்ஷியஸாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனாலேயே நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எப்போவுமே அதை நோக்கியே வந்து உங்களை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுவே உங்களுக்கு பெரிய ஒரு ப்ரெஷர் ஆயிரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி ஆயிரும். ஒரு வேளை நீங்கள் டக் ஒரு வேளை சின்னதாக நீங்கள் தோத்துட்டிங்கனாலும் அச்சுச்சோ நம்ம வந்து இதுக்கு சரியாக சரி வர மாட்டோம் போல, நம்ம வந்து தகுதி இல்லாத ஆள் போலன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே இறக்கிப்பீங்க. சுற்றி இருக்கவங்களும் உங்களே நீயாடா இது, நீ இன்னும் நீ இவ்வளோ பெருசாக நினச்சினா இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி சுற்றி இருக்க எல்லாருமே உங்களை வந்து மாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது உங்களுக்கு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஃபைனல் அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் ரொம்ப புத்திசாலிங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணவே முடியாது அப்படின்றது கிடையாது. ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் இருக்கான் அப்படின்னா அவனை புரிஞ்சிக்கக்கூடிய இன்னொரு இன்டெலிஜென்ட் பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே, நான் அதை சொல்லும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யங் ஷில்டன் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து ஞாபகம் வருது. மோஸ்ட்லி இதில் பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த சீரீஸ் தெரியும்னு சொல்ல, அது வந்து ஒரு இங்கிலீஷ் சீரீஸ். ஸோ அதில் வந்து அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோஷியலி ஆக்வர்டு ஒரு நேர்டாக இருப்பான். நான் சொல்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அந்த ஷில்டன் அப்படின்ற கேரக்டர் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாலு பேர் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. மேபி உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காம இல்லாமல் இருக்கலாம். பட் அந்த நாலு பேர் இல்லை ஒரு ரெண்டு பேர்னாலும் சரி, அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் கடைசி வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் இப்படி இருக்காங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகுது ப்ரோ, இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், மேபி நானும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் அது உங்களுக்கு வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.